ஹரியானா மாநிலத்தில் கடந்த 28ஆம் தேதி, 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் நடைபெற்ற யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா சார்பில் யூத் கேம்ஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் கோவை வந்தடைந்தனர். ஹரியானா மாநிலத்தில் உள்ள முகேஷ்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள விளையாட்டு அரங்கில் யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா சார்பில் யூத் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் 2023 என்னும் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் தடகளம், யோகா, சிலம்பம், கபடி, கால்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட அனைத்து உள் மற்றும் விளையாட்டு போட்டிகளும் தேசிய அளவிலான போட்டிகளாக நடத்தப்பட்டது. இதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 1000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பாக 400-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிலம்பு போட்டியில் 200 பேர் கலந்து கொண்டனர். கடுமையான போட்டி மற்றும் மோசமான பனிப்பொழிவிலும் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நமது கோவையைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு 14 தங்கம், 10 வெள்ளி மற்றும் 8 வெண்கலம் உட்பட 32 பதக்கங்களும், யோகா போட்டியில் 4 தங்கப்பதக்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கமும் வென்று நம் தமிழ்நாட்டுக்கும் கோவைக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இவர்கள் இன்று கேரளா எக்ஸ்பிரஸில் கோவை ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அவர்களுக்கு கோவை ரயில் நிலையம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அனைத்து வீரர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்களின் பயிற்சியாளர்கள் வினோத், வெங்கடேஷ், மகாலட்சுமி, பாண்டீஸ்வரி மற்றும் சூரியநாராயணனுக்கு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்களையும் பெற்றோர்கள் தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருக்காரு சூரியநாராயணன் தலைமை பயிற்சியாளராக இருக்காருங்க. பாண்டீஸ்வரி, ரா பாண்டீஸ்வரி இவங்க வந்து பயிற்சியாளராக இருக்காங்க. கடந்த 28, 29, 30 இந்த 3 நாட்களில் வந்து யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் இந்தியா அப்படின்ற ஒரு அசோசியேஷன் யூத் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் 2023 போட்டிகளை வந்து நடத்துனாங்க. தடகளம், யோகா, சிலம்பம், கால்பந்து, கைப்பந்து, அதுக்கப்புறம் வந்து கபடி, இந்த மாதிரி உள் விளையாட்டு வெளி விளையாட்டுகள் எல்லாமே வந்து நடத்துனாங்க. நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடியே பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியிலும் அதுக்கு முன்னாடி வந்து மாவட்ட அளவிலான போட்டியிலும் தேர்வு பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு தகுதியாகி வந்தோம். ஸோ நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து மொத்தம் 33 மாணவர்கள் போயிருந்தோம். 1000-க்கும் மேலே வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க. டெல்லி